ஊர் வந்து வடமதுரை கிராமம்னு இருந்தது. ஒரு கூடி ஒரு 20 வருஷத்துக்கு ஆண்டுக்கு முன்னாடி வடமதுரை பின்னு ஏபிசின்னு 3 கிராமமாக பிரித்தாங்க, பெரிய கிராமம், 12 குட்கிராமத்தில். அப்போ எங்கள் ஊர் வந்து வடமதுரை கிராமன்றது வந்து டோட்டலாக மாறி எர்ணாங்கப்புன்னு இருக்குது. அது நாங்கள் வந்து பட்டாப்போ இன்டர்நெட்டில் போட்டு எடுத்தோம்னாக்கா, நெட்டில் போட்டோம்னாக்கா எர்ணாங்கப்புன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு லோனுக்கு எது ஒன்றுமே கிடைக்கல. இந்த பிள்ளைங்களை வேலைக்கு போனாலும் எந்த இன்ட்ரிக்கு போனாலும் பாஸ் ஆக முடியல. எந்த பிள்ளைங்களும் வந்து சர்டிஃபிகேட் எடுத்தமே ஆதார் கார்டில் வந்து வடமதுரைன்னு இருக்குது, ஆனால் எர்ணாங்கப்புன்னு இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எங்கள் நிலமே எத்துமே விற்கிறதுக்கு போனாலும் கஷ்டத்துக்கு விற்க முடியல. நெட்டில் அந்த டேட்டில் எடுத்த உடனே பட்டா வந்து எர்ணாங்கப்புன்னு காட்டுறதுனால எங்கள் நிலத்தையும் விற்க முடியாத அபல நிலை உருவாகி போச்சு. இது நான் 15 ஆண்டு காலமாக கலெக்டரேட்டில் வீரராகவர் ஐயா காலத்திலேருந்து மனு கொடுத்து தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன். இந்த மாதம் போன மாதம் கூட 28ஆம் தேதி பயங்கரமாக நான் கத்தி சத்தம் போட்டேன் ஊரை காணவில்லைன்னு. வீடியோ வந்து அரங்கத்தை விட்டு வெளியே போயான்னு கலெக்டர் ஐயா வெளியே அனுப்பிச்சி விட்டாரு. அப்பவும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இது என்ன பின்னணினால வந்து எங்கள் ஊர் காணாமல் போகிறது காரணம் எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. எங்கள் ஊர் இளைஞர் பசங்க வேலைக்கு போக முடியாத காரணத்தினால மொத்த பேரும் கட்டுக்கோப்பாக பேசி ஊர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணுன்ற ஒரு கட்டுக்கோப்பில் முற்றுகை போராட்டம் அறிவித்து நோட்டீஸ் போட்டு ஓட்டு போகிறதுக்கு தேர்தலையை புறக்கணிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஊரே இல்லாத நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? எவனோ வர்றதுக்கு நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? இது வந்து மக்கள் ஆட்சியா இல்லை மன்னர் ஆட்சியான்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் எங்கே போய் முட்டி பார்த்தாலும் எங்களை வந்து மிரட்டல் தான் வரானால என் ஊரை காப்பாற்றுறதுக்கு எந்த அதிகாரி முன்னும் வரல. எங்களுக்கு அது மன உரசல் அதிகம். எங்கள் ஊருக்காரங்க எல்லாமே என் வரைக்கும் ஒரு லோன் சேர்ந்தனாகி கேன்சல் ஆகி போச்சு. என்னால் அது மனசு தாங்கிக்க முடியல. இன்றைக்கி ஒரு 20 நாள் தூக்கமே இல்லை. என் மனத்துக்கு என் ஊரே வந்து இன்றைக்கி ஊருக்கு இல்லாததுனால நாங்கள் ஒரு அகதி மாதிரியாக உருவாகி போயிட்டோம். எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு எந்த போலீஸ் வந்து எங்களை வந்து தடுக்கிறது என்ன அதிகாரங்குது? நான் ரோட்டில் மடக்கிறேன்னா இல்லை வண்டியை மாட எதனா தாராது பண்ணுறோமா? நாங்கள் வந்து சத்தியகிரகணம் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் ஊரில் உட்காந்துக்கிறோம். பட்னா சாகிறோம். எங்களையே வந்து நீ புறக்கணிக்கிறேன். நாங்கள் ஓட்டு போட மாட்டேன் ஐயா.